ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஒரு வீட்டு ஒரு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். பண்ணிட்டு இருக்கும் போது எதேச்சியா வழியில ஒரு ரெஸ்டாரண்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதுல போர்டு வச்சிருந்தாங்க, கிளி பரோட்டா அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. இது என்னடா ஸ்பெஷலா இருக்கு, நார்மலா பரோட்டா பன் பரோட்டா அப்புறமா அப்படி வெரைட்டி வெரைட்டியா நிறைய பரோட்டா பார்த்துருக்குறோம். இது நடா ஸ்பெஷலா ஒரு பரோட்டா, கிளி பரோட்டா, அப்ப இதை கண்டிப்பா அன்னைக்கு டேஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு சரி ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகலாம், போயிட்டு வரும்போது பாக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. சரி இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறோம். வர வழியில பாத்தீங்கன்னா பயங்கர மழை. இந்த மழையிலும் எப்படியாவது அந்த கிளி பரோட்டாவும் வாங்கி டேஸ்ட் பண்ணியே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். ரெஸ்டாரண்டோட நேம் பாத்தீங்கன்னா தெரியும், கைலாஷ் ரெஸ்டாரண்ட். நேமே சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் குளாடி பீக் டைம்ல தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். அவங்கள்ட்ட கேட்ட உடனே ஓகே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பீக் டைமா அவங்கள எல்லாமே தனியா வச்சுட்டு நம்மளுக்காக ஒரு ஸ்பெஷல் இடத்துல வச்சு அது என்ன பரோட்டா எப்படி மேக் ஓவர் பண்றது அப்படிங்கிறத சொல்லி தராங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் தான் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஒன்னு அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் வச்சு யூஸ் பண்ணுவோம். இந்த இதுல என்ன, ரெண்டு டைப்ல கிழி பரோட்டா பண்ணலாம், ரெண்டு டைப்ல பண்ணலாம். பாத்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு மூணு மோறு பரோட்டா தான். இந்த மூணு பரோட்டா வச்சு ரெண்டுலேயும் சிக்கன்லேயும் மூணு பரோட்டா, அப்புறம் அந்த பீஃப்லேயும் மூணு பரோட்டா தான் யூஸ் பண்றோம். அந்த மூணு பரோட்டா வைக்கக்கூடிய டைம்ல பாத்தீங்கன்னா லேயரா இருக்காது, செப்பரேட்டா தான் இருக்கும். நாலு பரோட்டா வச்சுட்டோம்னா லேயர் மாதிரி, சாண்ட்விச் மாதிரியே லேயர் லேயர் மாதிரி அதை நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நான் வந்து இந்த சிங்கிள் லேயர் தான், சிங்கிள் லேயர்ல, ஆமா சிங்கிள் லேயர்ல இப்படி பண்றோம்ன்றத பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பரோட்டா சிக்கன்னா சிக்கன், பீஃப் கிழினா பீஃப் போடணும், அப்புறமா கொஞ்சம் மல்லிகை, புதினா, ஒனியன், டொமேட்டோ, கொஞ்சம் கிரேவி, சிக்கன் கிரேவி யூஸ் பண்றோம். இதுல ஃப்ளேவருக்கு ஏத்த மாதிரி லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த டேஸ்ட் அந்த லெமன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்காது. அதனால அந்த லெமன் இங்க யூஸ் பண்றது கிடையாது. நான் இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ முதல்ல இந்த இலை பனானா லீஃப் வந்து என்ன பண்ணுவோம்னா நல்லா வாட்டி எடுத்துக்கணும். அப்பதான் ஈஸியா என்ன பண்ணுவோம், ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ பனானா லீஃப் வந்து நல்லா வாட்டி அந்த கிழி கட்டுற மாதிரி பண்ணலாம். ஆமா இதுல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம ஒரு ரெண்டு பரோட்டா வைக்கிறோம் லேயர் மாதிரி. இதுல இப்போ பீஃப்னா முதல்ல என்ன பண்ணோம்னா கொஞ்சம் பீஃப் ஆட் பண்ணிக்கிறோம். இதே நம்ம லேயர் லேயர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல ஒரு பீஃப் போட்டுட்டு அப்புறமா ஒரு பரோட்டா போட்டுட்டு அதுக்கு மேல அப்புறமா பீஃப் போகும், லேயர் மாதிரி வரும். சோ இது வந்து நான் இந்த பீஃப் வந்து லேயர் இல்லாம காமிக்கிறேன், அந்த சிக்கனை வந்து லேயர் போட்டு பண்ணிக்கிறேன். சோ இது லேயர் இல்லாம பண்றேன், அதனாலதான் கீழே வந்து ரெண்டு பரோட்டா ஆப்ஷனா கொடுத்துருக்கோம். இதுக்கு இனி என்னன்னா கொஞ்சம் கிரேவிய லைட்டா தேவையான அளவு லைட்டா விட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் ஒனியன், டொமேட்டோ, டொமேட்டோ கூட சிலவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால எல்லா இதுலயுமே டொமேட்டோ வைக்கிறது கிடையாது. தேவையான மட்டும் அவங்களுக்கு தேவையான மட்டும்தான் வைப்போம். கொஞ்சம் புதினா லீஃப்,
மல்லி லீஃப். ஸோ இது இவ்வளோ வந்தால் இந்த ஒரு சிங்கிள் லேயரில் சிங்கிள் லேயரில் போடுறது. அப்புறமா இதுக்கு மேலே என்ன பண்ணலாம், ஒரு பரோட்டா வச்சு க்ளோஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலி ஒன் லேயர் சாண்ட்விச் மாதிரி தான் இருக்கும். ஒன் லேயர் சாண்ட்விச் தான். ஸோ இந்த லேயர்னால் அந்த சிக்கன் லேயர் போடும்போது பண்ணிட்டாரு. ஸோ இவ்வளோ தான் இதில் போட வேண்டியது. இன்னும் இதை என்ன பண்ணணும்னா இந்த ஒரு கிழி மாதிரி கட்டிக்கணும். ஆமாம் ஆமாம் இவ்வளோதான். நிறைய பேர் டிஃபரெண்ட் டைப் யூஸ் பண்றாங்க. சிலவங்க என்ன பண்ண, தவா யூஸ் பண்ணி அதுல கொஞ்சம் கோகனட் ஆயில் ஊத்திட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்றோம்னா டைரக்டா ஸ்டீம்லயே பண்ணிக்கிறோம். அந்த கோகனட் ஆயில் வச்சு தவால யூஸ் பண்ணிட்டோம்னா அப்படியே இந்த கிறிஸ்தி மாதிரி ஆயிரும் அடியில். அது கொஞ்சம் இந்த இதோட இந்த இலையோட வாசனை டிஃபரெண்டா இருக்கும். ஆமா இது என்னன்னா ஸ்டீம்லயே. ஆமா ஸ்டீம்லயே இந்த இட்லி வைக்கிறதுக்கு நம்ம அடை போடும். இந்த இட்லி வைக்கிறது மாதிரியே ஹீட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் இருந்தா போதும். டூ மினிட்ஸ் இருந்தா போதும் இது ரெடி ஆகும். அப்புறம் பாருங்க இந்த சிக்கன். ஆமா சிக்கன் பண்றேன். அது லேயர் லேயர் தான் பண்றேன். லேயர் மேல லேயர் பண்ணல, சாண்ட்விச் சிங்கிள் லேயர் மாதிரி பண்ணோம். ஆமா சேம் ப்ரொசீஜர் அதே மாதிரி தான். அந்த பீஃபுக்கு பதிலாக நம்ம இங்க என்ன பண்றோம்னா சிக்கன் மட்டும் தான் எடுக்கணும். சேம் இன்கிரீடியன்ஸ் இதுல இருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமா ஃப்ரை பண்ண சிக்கன் இது கூட வைக்கலாம். நம்ம அந்த சாப்ஸ் வச்ச அந்த சிக்கனை கூட வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. சிலவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. ஸோ அதனாலதான் அந்த ஃப்ரை சிக்கனை வந்து நாங்க இங்க யூஸ் பண்றோம். ஸோ இது முதல்ல சிங்கிள் அப்போ லேயர் லேயரா தான் பண்றப்போ. ஸோ இதுல என்ன பண்றோம், சேம் தான் அதே மாதிரி தான். இதுல அதே மாதிரிதான் கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கிறோம். சேம் அந்த டொமேட்டோ அப்புறமா புதினா. இதுல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கிரேவியை போட்டுட்டு லைட்டா அந்த சிக்கன் கிரேவி எங்க பண்றோம்னா சிம்பிளா போடுறோம். போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அதுல அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுல என்ன பண்றோம்னா இது ஒரு லேயர் அப்படியே வைக்கிறோம் திருப்பி. ஆமா ஒரு லேயர் வைக்கிறோம், ஒரு லேயர் கூட இது வைக்க போறோம். இந்த சேம் இன்கிரீடியன்ஸ் ஒரு இதுல நான் செகண்ட் லேயர் வைக்கக்கூடிய டைம்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த சின்ன சின்னதா ஆமா இப்படிதான் வைக்கிறோம். ஆமா பிச்சு வைக்கிறோம். இல்லை அந்த க்ளோஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல சார். ஆமா ஆமா அந்த அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட நமக்கு இந்த சுத்துறதுக்கு கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும். ஆமா இந்த கிழி போடுறதுக்கு ரொம்ப கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கொஞ்சம் நேரம் என்னன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு கூட சாப்பிடலாம், ஒன்றும் செய்யாது. ஏன்னா அந்த ஹீட் அந்த அலுமினியம் ஃபாயில்ல கொஞ்சம் நேரம் ஆமா இருக்கும். அதனால இந்த ஹீட்டு கொஞ்சம் தாங்கும். எங்கேயாவது போற டைம்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் தாண்டி தான் சாப்பிடணும் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. ஆமா இது என்ன வாழைன்னு அப்படி இல்லை, இது இந்த டேஸ்ட்டை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக போட்டுட்டு உடனே தான் சாப்பிடலாம்.
ஒரு 1 ஹவர் தாண்டி எல்லாம் சாப்பிட முடியாது. அந்த ஃப்ளேவர் வித்தியாசம் ஆயிடும். இது கிழி ஆயிடுச்சு. மோஸ்ட்லி ஆயிருக்கும். ஸோ அதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், சார் ஃப்ளைட்டில் மாற்றிட்டோம். மண் ஃப்ளைட்டில் தான் சர்வ் பண்ணுவீங்க? ஆமாம், ஃபுல்லாகவே. இங்கே நமக்கு என்ன பண்ண எல்லாமே, இந்த சூப்பு எல்லாம் கொடுக்குறது. இங்கே ரெசிபிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப் இருக்கும், அப்புறம் பழங்கஞ்சி கொடுக்குறோம். இப்போ அந்த பழங்கஞ்சி வந்து இப்போ இந்த சீசன் இப்படி ஆனாலும் கொடுக்குறது இல்லை, இல்லைன்னா இந்த சட்டியில் தான் பழங்கஞ்சி. ஆமாம், பழைய சாதம் தலை நாள் போட்டு அதுக்கு சின்னதாக கிழங்கு, அப்புறமா சம்மந்தி, மிளகு எல்லாம் போட்டு அப்படியே கொடுக்குறோம். தயிர் எல்லாம் போட்டு கொடுக்குறோம். இப்போ அந்த இந்த சீசன் மழை வந்ததுலேருந்து அது. ஆமாம், இல்லை திருப்பி லைட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளேவர் மட்டும் அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். இந்த லேயரை நமக்கு இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் அப்படி ஸ்டீம் ஆகி சூப்பர். கிழி பரோட்டா போடுறோம் சார், அப்புறமா மட்டன் சூப்பு ரைட்டாக போடுறோம், அப்புறமா இந்த பிரியாணி, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எல்லாம் தம் பிரியாணி தான், சிக்கன் பிரியாணி. ஆமாம், பீஃப் பிரியாணி, அப்புறமா பீஃப் இங்கே பண்ணுறது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். எல்லாமே டொமேட்டோ யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, நாங்கள் வந்து இங்கே டொமேட்டோ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆமாம், யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த சின்ன ஆனியனை போட்டு கோகனட் ஆயிலை தான் யூஸ் பண்ணுறோம். கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டாகவே டோஸ்ட் பண்ணி எடுப்போம். அந்த காஷ்மீரி சில்லியிலையும் உலர்த்து மசாலா போட்டு அதை கம்ப்ளீட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டே இருப்போம். ரொம்ப ரோஸ்ட் வந்து அப்படியே செப்பரேட்டாக இருக்கும். எல்லாமே இங்கே சிக்கன் ஃப்ரை பண்ணுறது, பீஃப் பண்ணுறது எல்லாமே கோகனட் ஆயில் தான் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு. ஆமாம், எல்லாமே கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே எல்லாமே என்ன வடை, உளுந்து வடை இருக்கு, பருப்பு வடை, எல்லாம் எல்லாமே. இந்த மோதகம் சுகியன் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே 6 ரூபா. காஃபி டீ எல்லாமே 6 ரூபா, எல்லாமே 6 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறமா தோசை 4 ரூபா. ஆமா ஆமா ஆமா, ஆச்சரியம். 4 ரூபாய். மீல்ஸ் வந்து 50 ரூபா சார். அதுல பாத்தீங்கன்னா 2 கூட்டு இருக்கும், அப்புறமா ஒரு பிக்கில் இருக்கும், கிழங்கு இருக்கும், கிழங்கு வச்சு மீன் கறி போட்டுட்டு ஒரு மீன் ஃப்ரையும் சேர்த்து 50 ரூபாய் கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட ஒழித்து சாப்பிட்றதுக்கு ரசம், புளிசேரி கொடுக்குறோம், அப்புறமா சாம்பார், அப்புறமா இந்த மீன் கறி கொடுக்குறோம். சிலவங்களுக்கு தேவைப்பட்டால் பருப்பு, இவ்வளவும் கொடுக்குறோம். 50 ரூபாய்க்கு பேக்கேஜாகவே கொடுக்குறோம். வெரி குட், சூப்பர். சரி, ஓகே. உங்கள்கிட்ட ஹோட்டலுக்கு வந்து வீடியோ எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. இவ்வளவு தூரம் கிச்சனுக்கு எல்லாம் அலோவ் பண்ணி எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எல்லாருமே கிளி பரோட்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ப்ரிப்ரேஷன் வீடியோ பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுல. நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரெஸ்டாரண்ட் போனோம். போகும்போது ரொம்ப ரெய்னியாக இருந்துச்சு, ரொம்ப பீக் பீரியட் அந்த டைம்ல, ஒரு 6:30 to 7:30 அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஒரு பீக் பீரியட் அவங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி எங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறோம் வர, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா. அப்போ ரெஸ்டாரண்ட் போன உடனே அவர்கிட்ட கேட்டோம் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, தாராளமா வாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா எங்களை ஒரு செப்பரேட்டா அந்த எங்க அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணுவாங்களோ அந்த பர்டிகுலர் ஏரியா கூட்டிட்டு போனாங்க, அவரோட கிச்சன் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் ரொம்ப எப்படி எப்படி அந்த கிளி பரோட்டா பண்றது அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் செய்து காட்டியிருப்பாங்களா, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சன். அவங்க ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிளேஸ் தான், அதுலேயே அவ்வளவு கஸ்டமர்ஸ் அவங்க கேர் பண்றாங்க, கஸ்டமர்ஸ் அவ்வளவு விரும்பி வராங்க. பார்சல் எக்கச்சக்கமா ஒவ்வொரு மினிட் பை மினிட் பார்சல் போயிட்டே இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளாடி நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க கவனிக்கிற விதம், இந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க கவனிக்கிற விதமே ரொம்ப அருமையாக இருக்குது. எப்போவுமே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எப்படி நம்ம சர்வ் பண்ணுற விதத்துலையும், நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பிளேட் சர்விங் பவுல்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் தான் நிறைய இருந்திருக்கும், அவங்களோட கைண்ட்னஸோட சேர்த்துருக்கும். ஸோ அந்த பவுல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மண் பானையில் செய்ததாக தான் இருந்துச்சு, மண்ணில் செய்தது.
பிளேட் ஆனாலும் சரி, தண்ணி குடிக்கக்கூடிய கப்பானாலும் சரி, தண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பாட்டில் வெசல் ஆனாலும் சரி, எல்லாமே அவங்க வச்சிருக்கக்கூடியது மண்ணில் செய்த பொருட்கள் தான். அதுலேயும் அவங்க வந்துட்டு சர்வ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இலை போட்டு, வாழை இலை போட்டு தான் என்ன பண்ணுறாங்க, சர்வ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபுட்டு ரொம்ப கைண்டாக தர்றாங்க, அன்பாக தர்றாங்க. அந்த ஃபுட்டு அன்பாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவுமே தராங்க. ஸோ நீங்களும் இந்த சைட் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளி பரோட்டா வந்துட்டு சாப்பிட இங்கே வாங்க. ஸோ இந்த எந்த லொக்கேஷன், இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நாங்கள் சுத்தின மாதிரி நீங்களும் சேர்ந்து, எங்கள் கூட சேர்ந்து, இன்னும் வரப்போகக்கூடிய வீடியோஸில் எல்லாம் சேர்ந்து, எங்கள் கூட சேர்ந்து சுற்றுங்க. சுற்றலாம், சுவைக்கலாம்.